இன்னைக்கு இந்த வீடியோ கொஞ்சம் இல்லை ரொம்ப 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 டிஃப்ரெண்டாக இருக்க போகுது. ஏன்னா இன்னைக்கு நான் உங்ககிட்ட என்ன சொல்ல போகிறேங்கிறத வீடியோவில் காமிக்க போகிறதில்ல, உங்கள் மனசில் காமிக்க போகிறேன். ஸோ உங்கள் மனசில் ஓடுற படத்தை நீங்கள் தெளிவாக பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் கண்ணை மூடணும். யூ ஹாவ் டு க்ளோஸ் யுவர் ஐஸ். சரியா, கேட்குறதுக்கு சில்லியாக தான் இருக்கும், ஆனால் இந்த விஷயம் சின்னது தான். இதை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதனால் ஏற்படுற இம்பேக்ட் உங்கள் வாழ்க்கையில் பெரிய அளவில் இருக்கும். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் படிக்கிற விதமே புதுசாக இருக்கும். நிறைய விஷயங்களும் உங்களால் படிக்க முடியும். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக நீங்கள் கண்ணை மூடி கேளுங்க. நம்ம எல்லாருக்குமே ஃபிசிக்ஸ், மேக்ஸ், கெமிஸ்ட்ரி இந்த மாதிரி சப்ஜெக்ட்லாம் படிக்கிறது கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அதில் நிறைய ஃபார்முலாஸ் இருக்கும், நிறைய கான்ஸ்டன்ட் வேல்யூ ஞாபகம் வச்சுருக்க வேண்டியது இருக்கும், இப்படி மெமரைஸ் பண்ணுற டாபிக் நிறைய இருக்கும். இதனாலேயே அந்த சப்ஜெக்ட்லாம் நம்ம படிக்க மாட்டோம். ஸோ எப்படி மெமரைஸ் பண்ணலாங்கிறத நான் சொல்ல போகிறேன். அது எப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ரெண்டு விஷயம் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். ஒன்று என்ன அப்படின்னா, உங்களோட கண்ணை மூடிட்டீங்களா, உங்களோட மனசில் ஒரு யானை இமேஜின் பண்ணுங்கள். இமேஜின் பண்ணிட்டீங்களா, அந்த யானை என்ன கலரில் இருக்குது? கருப்பு கலர்லையா இருக்குது? வேணாம், நம்ம ஒயிட் கலர் யானை இமேஜின் பண்ணுவோம். நல்லா ஒயிட் கலர் யானை. இல்லை வேணாம், பச்சை கலரில் ஒரு யானை. இல்லை அதுவும் வேணாம், ஒரு ஆரஞ்சு கலரில். சரி, அதுவெல்லாம் வேணாம். அது மூணு கலரையும் சேர்ந்த மாதிரி நம்மளோட தேசிய கொடி இருக்குல்ல, அந்த கலரில் ஒரு யானை இருக்குன்னு வச்சுப்போம். அப்போது தேசிய கொடியில் இருக்கிற சக்கரா அந்த யானையில் சின்னதாக ஒரு புள்ளி மாதிரி தெரியுது. ஓகேவா, உங்களால் இமேஜின் பண்ண முடியுதா? ஒரு தேசிய கொடி, மூணு கலர் கொண்ட ஒரு யானை, உங்களால் இமேஜின் பண்ண முடியுதா? கண்டிப்பாக முடியும். இப்படி தாங்க நம்ம நினச்சோம் அப்படின்னா நம்மளால் எந்த ஒரு விஷயத்தையும் இமேஜின் பண்ண முடியும். ஃபோட்டோஷாப்பில் நம்ம எப்படியெல்லாம் மாடிஃபை பண்ணுறோமோ அதே மாதிரி நம்மளோட மனசில் கலரு, சைஸு, எந்த மாதிரி அப்படி எல்லாத்தையும் நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியும். அதில் ஒரு விஷயம், நம்ம இயற்கைக்கு மாறா அது இருக்கிறத விட டிஃப்ரெண்ட்டாக இமேஜின் பண்ணணும் அப்படின்னா அது கூடிய சீக்கிரத்தில் மறக்காது. அதுதான் உண்மை. இதுதான் நான் சொல்ல வந்த மொதல் விஷயம். சரியா, ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, அந்த மூணு கலரில் அந்த புள்ளி வச்ச அந்த யானை, அந்த யானை எத்தனை யானை? ஒரே ஒரு யானை. கரெக்டா, அந்த யானைக்கு நாலு கால்கள். கரெக்டா, ஒரு துதிக்கை, மொத்தம் சேர்த்தா அஞ்சு. கரெக்டா, இப்போ அந்த யானை நடந்து போய்கிட்டே இருக்கு. போயிட்டு இருக்கும்போது ஒரு போர்டில் 9 கிலோமீட்டர் அப்படின்னு எழுதியிருக்கு. சரியா, நம்மளாம் ரோட்டில் பார்த்துருப்போம் 9 கிலோமீட்டர்ஸ் அப்படின்னு போட்டிருக்கோம். அதே மாதிரி அந்த ரோட்டில் 9 கிலோமீட்டர் எழுதியிருக்கு. சரின்னு சொல்லி அதை பார்த்துக்கிட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு இளநி கடையில் ரெண்டு இளநியை வாங்கி குடிக்குது. ரெண்டு இளநியை வாங்கி நல்லா குடிச்சிட்டு அந்த யானைக்கு நல்லா போதை ஏறிடுச்சு. நல்லா போதையில் அப்படியே அந்த போர்டை பார்க்குது. அந்த போர்டில் 9க்கு பதிலாக 6 தெரியுது. என்ன தெரியுது? 9க்கு பதிலாக 6 தெரியுது. இப்போது அந்த 6 பார்த்துக்கிட்டு அப்படியே ஒரு 5 அடி நடந்து வந்து அப்படியே 35 மணி நேரம் கடந்து தூங்குது. இப்போது நான் சொன்ன கதை உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா? இது வேறு எதுவுமே இல்லை. இது ஃபஸ்ட் 11 வேல்யூஸ் ஆஃப் பை தான். பையோட ஃபஸ்ட் 11 வேல்யூஸ் 3.14159265535. இதுதான் மூணு கலர் கொண்ட யானை, ஒரு புள்ளி, மொத்தம் அதுக்கு ஒரே ஒரு யானை, அந்த யானைக்கு 4 கால்கள், ஒரு துதிக்கை, சேர்த்தா 5, நடந்து போயிட்டு இருக்கும்போது 9ங்கிற போர்டை பார்க்குது, அப்புறம் 2 இளநி வாங்கி குடிக்கிது, குடிச்சு முடிச்சதுக்கப்புறம் அந்த போர்டு 6 தெரியுது, அப்புறம் அப்படியே 5 அடி தள்ளி போயிட்டு 35 மணி நேரம் தூங்குது. ஓகேவா, இப்போது இந்த கதையாக இதை பார்க்கும்போது அதுவும் டிஃப்ரெண்ட்டான ஒரு ஜேர்னல்ல. இயற்கையிலலாம் யானைக்கு வந்து இளநி குடிச்சாலாம் போதை ஆகாது, ஆனால் அதை நம்ம டிஃப்ரெண்ட்டாக பார்க்குறோமா? அப்போ அது ஈஸியாக நமக்கு ரிமெம்பர் ஆகுது. ஸோ இதே டிஜிட்டை, இதே வேல்யூஸை உங்களை மனப்பாடம் பண்ண சொன்னாங்க அப்படின்னா அதுக்கு நிறைய டைம் எடுத்துக்கும், நிறைய மிஸ்டேக் பண்ணுவீங்க, நிறைய தப்பு பண்ணுவீங்க. ஆனால் நீங்கள் இதே மாதிரி ஒரு கதையாக அதை வந்துட்டு நிறைய லொக்கேஷன் கூட ஆட் பண்ணி அதை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இயற்கையில் இல்லாத மாதிரி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் கண்டிப்பாக அந்த விஷயத்த ரிமெம்பர் பண்ண முடியும். இந்த பை மாதிரி இதுக்கு பேர் தான் லோக்கி டெக்னிக், இல்லை மெமரி பிளேசஸ் அப்படின்னு டிஃப்ரெண்ட்டாக சொல்லுவாங்க. ஆனால் உண்மை இது தாங்க. இது எப்படி நம்ம படிக்கிறோம் அப்படின்னா நம்ம இயற்கையிலேயே நம்மளோட லொக்கேஷன் கூட ஈஸியாக கனெக்ட் ஆகிருப்போம். நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், நீங்கள் தினமும் ஒரே இடத்துல தான் ஃபோனை வைப்பீங்க, வீட்டில் வந்து ஒரே இடத்துல தான் உங்கள் ஷூவை வைப்பீங்க. இப்படி எல்லா இடத்தையும் அந்த லொக்கேஷனை வச்சு உங்களால் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். நீங்கள் கொஞ்சம் கூட யோசிக்காண்டா, உங்கள் ஃபோன் எங்கே இருக்கும் அப்படின்னா அங்கே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவீங்க. உங்களோட கீ எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா அங்கே தான் இருக்குன்னு சொல்லுவீங்க. இப்படி எல்லாத்துக்கும் ஒவ்வொரு பிளேசஸை நம்ம அசைன் பண்ணி வச்சுருக்கோம். கரெக்டாக, அப்போது அந்த பிளேசஸை நம்மளால் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ ஒரு விஷயத்தை நம்ம அப்படி இன்ஃபர்மேஷனாக வெறும் டேட்டாவாக நம்ம மனசில் ஞாபகம் வைக்கிறத விட ஒரு லொக்கேஷனில் அதுக்கு ஒரு ஸ்டோரியை க்ரியேட் பண்ணி வச்சோம் அப்படின்னா ஈஸியாக அதை ரிமெம்பர் பண்ண முடியும்.
இதை நீங்கள் பயாலஜியில் கூட யூஸ் பண்ணலாம். அதாவது நீங்கள் இந்த பிளான் செல் பார்த்துருப்பீங்க கரெக்டாக, இந்த பிளான் செல்லில் இருக்கிற விஷயத்தை எப்படி ஞாபகம் வைக்கிறது? நம்ம நிறைய நேரத்தில் குழம்புவோம், நிறைய விஷயங்களை மறப்போம். ஆனால் ஈஸியாக நம்ம ஞாபகம் வைக்கணும் அப்படின்னா எப்படி வைக்கலாம் அப்படின்னா, உங்கள் வீடு எடுத்துக்கோங்க. உங்கள் வீடு உங்களுக்கு நல்லா பழக்கப்பட்டிருக்கும் கரெக்டாக, உங்களோட வீட்டில் எல்லா இடமும் உங்களுக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கும். இப்போ வீட்டு காம்பவுண்ட் இருக்குல்ல, வீடு காம்பவுண்ட் தான் ஒரு செல்வால்னு வச்சுக்கோங்க. அந்த வீடு ஃபுல்லாக பச்சை பச்சை பச்சைன்னு இருக்குது, ஏன்னா அது ஒரு செல்வால் கரெக்டாக. அப்போ அந்த வீட்டுக்குள்ளே வரீங்க, உள்ளே வந்த உடனே நேராக ஃபஸ்ட்டு பார்க்குறீங்க, பார்த்ததும் நிறைய கோடு 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 கோடாக உங்கள் ஹால் ஃபுல்லாக இருக்குது. உங்கள் ஹால் ஃபுல்லாக ஏதோ கயிறு மாதிரி கிடக்குது. நீங்கள் என்னென்னு பார்க்குறீங்க, நீங்கள் தட்டி பார்க்குறீங்க, அது பேர் தான் ரிபோசோம். அப்படி ரிபோசோமை பார்த்துட்டு அப்படி உங்கள் பெட்ரூம் போகிறீங்க. உங்கள் பெட்ரூமில் ஏதோ ஒன்று குழு குழு குழுன்னு நல்லா அப்படி பெருசாக இருக்குது, என்னென்னு பார்க்குறீங்க, அதுதான் நியூக்ளியஸ். ஸோ இப்படி உங்களோட பயாலஜியில் சில விஷயங்களை உங்களால் ஈஸியாக ஞாபகம் வைக்க முடியும். அதாவது உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு லொக்கேஷன், வீடாக இருக்கலாம், இல்லை நீங்கள் நடந்து போகக்கூடிய ஸ்கூலாக இருக்கலாம், இல்லை போகிற பாதை எதுவாக வேணாலும் இருக்கலாம். அது கூட இதை வந்து நீங்கள் அசோசியேட் பண்ணி யோசிக்க ஆரம்பிங்க. ஒரு விஷயங்களை உங்களை ஞாபகம் வைக்கணும் அப்படின்னா, அது அந்த போகிற பாதையில் இருக்கிற மாதிரியும், இல்லை உடம்பு ஃபுல்லாக நல்லா முடியோட ஒரு மனுஷன் அங்கேருந்து அந்த செல் எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்க மாதிரி, இப்படின்னு உங்களுக்கு தோன்ற மாதிரி நீங்கள் இமேஜின் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த ஃப்ரீடம் உங்களுக்குள்ளே இருக்குது, உங்களோட மனசில் நீங்கள் நினச்ச மாதிரி இந்த டிசைனிங் ஒர்க்கை பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஸோ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் யோசிக்க யோசிக்க உங்களால் அந்த விஷயத்தை ஈஸியாக மனசில் வைக்க முடியும். ஸோ இனிமேல் ஏதாவது ஒரு ப்ராசஸோ இல்லை சில விஷயங்களோ உங்களுக்கு ஞாபகம் வைக்கணும் அப்படின்னா, இந்த மாதிரி அந்த பை வேலையை உங்களுக்கு ஞாபகம் வைக்க சொல்லி தந்தல, அதே மாதிரி நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள். ஒரு லொக்கேஷன் எடுத்துக்கோங்க, அந்த லொக்கேஷனில் நம்ம போகிற வழியில் ஒரு ஆள் நிற்கிறான், அவன் ஒரு விஷயத்த சாப்பிட்டுட்டுருக்கிறான், அப்புறம் இன்னொரு குழந்தை உருண்டுட்டுருக்குது, அந்த உருண்டுட்டுருக்க குழந்தை வந்துட்டு அந்த செல்லில் இருக்கிற நியூக்ளியஸ் மாதிரி, இப்படின்னு வித்தியாசமாக நீங்கள் யோசித்து ஒரு ஸ்டோரியை க்ரியேட் பண்ணிங்க அப்படின்னா, அந்த ஸ்டோரி உங்களுக்கு என்றைக்குமே மறக்காது. உங்களால் ஈஸியாக ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூவை டக்குன்னு சொல்ல முடியும். யோசிக்க தேவையில்லை, அதை மனப்பாடம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு அவ்வளோவெல்லாம் டைம் எடுக்காது. ஒரு ஸ்டோரியை க்ரியேட் பண்ணணும், அந்த ஸ்டோரி முடிஞ்ச அளவுக்கு இனோவேட்டிவாக ரொம்ப வித்தியாசமாக அன்ரியலிஸ்டிக்காக இருக்கணும், அப்போ தான் நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். உங்களுக்கும் இருந்துச்சுன்னு தோணுச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா நீங்கள் சொல்கிற கமெண்ட்டும் நீங்கள் சொல்கிற ஃபீட்பேக்கும் தான் என்ன மோட்டிவேட் பண்ணும். உங்களோட ஸ்டடீஸ்லையும் நீங்கள் இதனால் வர கஷ்டப்பட்டு மெமரைஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப தயங்கின ஒரு விஷயத்த இதே மாதிரி மெமரைஸ் பண்ணி பாருங்கள். ஒரு சின்ன இன்சிடெண்ட் எடுத்து அது கூட ரிலேட் பண்ணி யோசிச்சு பாருங்கள். அது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுதா அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேவா? தட்ஸ் இட் வீடியோ, பாய். உங்கள் வாழ்க்கை எந்த நிமிஷம் வேணாலும் மாறலாம், அந்த நிமிஷம் இந்த நிமிஷமாக கூட இருக்கலாம். உங்கள் வெற்றியின் பாதையில் 400 அங்கமாக இருக்க மோட்டிவேஷன் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.